மார்க்கெட் ஹாலிடேங்கிறதுனால ஃப்ரைடேவே மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி வச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு இப்போ எக்ஸ்பைரின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நாளைக்கு, ஃபினான்ஸ் நிஃப்டி வெனஸ்டே வந்து பேங்க் நிஃப்டி, அப்புறம் தேர்ஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபினான்ஸ் நிஃப்டியோட ஸ்டேட்டஸாக பார்த்துருவோமா, இந்த சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டி குட். ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் நிஃப்டியாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி ஈவினிங் அவங்க எப்படி என்ன மாதிரி கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம். ஐ மீன் வரப்போகிற மார்க்கெட்டில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு நாளைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அவங்க க்ரீனில் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட்டை சப்போர்ட் லெவல்லேருந்து எடுத்து மேலே வச்சுட்டாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் டைமு நெருக்கத்தில் இருக்காங்க. நமக்கு அடுத்த மாதம் தான் எலெக்ஷன் ஆரம்பிக்குது, அதே சமயம் இயர் எண்டு க்ளோஷர், டிவிடன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே ஸோ ஆடிட் ரிசல்ட்டு, ஃபைனான்ஷியல் டிவைடண்டோட கொடுக்குறாங்க எல்லா கம்பெனிஸுமே. ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, பெர்சிஸ்டன்ட்டு, எம்பாசிஸ், ஹெச்டிஎல், அல்ட்ராடெக்கு, நவீன் ஃப்ளோரு, டிரான்ஸ்காப்பு, ஏஷியன் பெயின்ஸுன்ட்டு எல்லாம் அப்படியே டிவைடண்டோட ஒரு இயர்லி டிவைடண்டோட. அதனால் மக்கள்கிட்ட அதோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அப்படி பார்க்க சொல்ல நிஃப்டி நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றபடி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப பலவீனம் இந்த சென்ஸ், நான் சொன்ன அந்த சப்போர்ட் லெவலை அவங்க ஹிட் பண்ணி மேலே ஏறணும். ஸோ நிஃப்டி கீழே விழலை அதே இடத்துல நிற்கிறாங்கன்னா கூட பேங்க் நிஃப்டியும் ஃபினான்ஸ் நிஃப்டி நமக்கு அதிகமாக லாபம் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோ ஹீரோ தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரையும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம டவுன் ட்ரெண்டில் வாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபினான்ஸ் நிஃப்டிக்கு நல்லது. ஃபினான்ஸ் நிஃப்டி ஜீரோ ஹீரோவை இந்த ஸ்பாட் ஹிட் பண்ணாங்கன்னா வாங்க முயற்சி பண்ணுங்கள், நாளைக்கே வாங்கிடலாம். ஓகேங்களா? நாளைக்கு வாங்கிடலாம். இந்த 2400 ஹிட் பண்ண பிறகு கால் ஆப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 2150 ஹிட் பண்ண பிறகு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 21050 ஹிட் பண்ண பிறகு புட் ஆப்ஷனை வாங்குங்க, இல்லை 2400 இந்த ரேஞ்சு வந்த பிறகு கால் ஆப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்பிட்வீன் கேப்புங்கிறது நாளைக்கு எந்த ஸ்டேட்டஸில் வராங்கன்னு பார்த்துட்டு 11:30 மேலே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அது வரையும் ட்ரை பண்ண வேண்டாம். எதுலன்னா நிஃப்டி ஃபினான்ஸில். இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். நிஃப்டி கடைசியில் பார்க்கலாம், அப்போ தான் அவங்களுக்கு இதோடைய ஸ்டேட்டஸை வச்சு அதில் முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ட்ரெண்ட் லைனை விட்டு பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் நிஃப்டியும் வந்துட்டாங்க. இதில் ஒரு ஹைலைட்டே அதுதான், எனக்கு கன்ஃபியூஸான ஒரு இடமும் அதுதான். அந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணலை. பேங்க் நிஃப்டி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரேஞ்ச் எல்லாம் வந்து பிரேக் பண்ணலை, கரெக்டாக அந்த இடத்த மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாட் வரையும் ஹிட் பண்ணி வந்தவங்க இப்போ பேங்க் நிஃப்டி அதிகபட்சமாக இந்த 46,292 இல்லை 46,300 இதுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்த பிறகு நம்ம கால் ஆப்ஷனை வாங்கி ஹோல்ட் பண்ணி மேலே எடுத்துக்கலாம் போகலாம். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்பாட் இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது இன்னும் தெளிவாக சொல்கிறேன், 46,166 இல்லைனா 46 சப்போர்ட்டை 45,675 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நிஃப்டியோட கரெக்ஷன்ஸ் முடியலை, பேங்க் நிஃப்டியோட கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியலை. அதனால் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு கரெக்ஷன்ஸோ, அதாவது கொலாப்சபிளாக இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரேடிங்கை நம்மளால் பண்ண முடியாது. நிறைய லெவல்ஸ் கிடைக்கும், சின்ன சின்ன டார்கெட்ஸில் நிறைய லெவல்ஸ் கிடைக்கும். பெரிய டார்கெட் வேணும்னா நம்ம கொஞ்சம் ஹை ப்ரீமியமில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிஃப்டியில் 100 ரூபீஸ்னும் பேங்க் நிஃப்டியில் ஒரு 300 ரூபீஸ்னும் கீழே வந்த பிறகு வாங்குறது. ஓகேங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் புட் ஆப்ஷனில் தான் அதிகமான பெரிய டார்கெட்ஸில் வைப்பேன், கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன டார்கெட்டில் வைப்பேன். ஆனால் பேங்க் நிஃப்டியில்
கால் ஆப்ஷன்ல பெரிய டார்கெட்டையும் புட் ஆப்ஷன்ல சின்ன டார்கெட்டையும் வச்சிடும். நான் சொல்றது புரியுது இல்லையா? புரியலன்னா ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 46,158, அதை கிராஸ் பண்ணி மேலேயே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. 46,158 கிராஸ் பண்ணி கீழே வந்தாங்கன்னா ஸ்டாப் லாஸை 46,670 வச்சு புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வெனஸ்டே எக்ஸ்பைரிங்கிறதுனால நாளைக்கு இவங்களுடைய ப்ரீமியம் எல்லாம் குறையும். ஏன்னா ஃப்ரைடேயோட ப்ரீமியம் எல்லாமே மாறப்போகுது இல்லை, ஒரு நாள் லீவ் இருந்தது இல்லை மண்டே, அதனால் நமக்கு கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிஃப்டி, இப்போ நிஃப்டிக்கு வருவோமா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாட் அவங்க பிரேக் பண்ணி வந்துட்டாங்க. அதாவது ஒரு சப்போர்ட் லெவலுன்னு சொல்லுவோம்ல, அந்த சப்போர்ட் லெவலை அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. இதை பிரேக் பண்ணியிருக்க கூடாது ஆக்சுவலாக. இது ஒரு இல்லையா, இந்த சப்போர்ட் லெவல் 21,863, இதை பிரேக் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் இவங்க அதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த லைன் ஹிட் பண்ணியிருக்காங்க. 21,700 மேனுவலாக மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ஆக்சுவலாக நடக்கக்கூடாது. இந்த 21,800 கிராஸ் பண்ணதுனால நிஃப்டி வந்து பலவீனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து இவங்க மேலே எடுத்துகிட்டு போனது மேனுவலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற கேஸில் தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஸ்பாட்டுக்குள்ளேயே சஸ்டெயின் பண்ணணும். அதாவது இந்த 21,22,365 குள்ளேயே இந்த மாதம் ஃபுல்லாக சஸ்டெயின் பண்ணிவிட்டு மேபி அடுத்த மாதம் மேனுவலாக எடுத்துகிட்டு போகலாம். 15ஆம் தேதிக்கு மேலே மார்க்கெட்டை பாசிட்டிவாக நான் சொன்ன மாதிரி இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை காரணம் காமிச்சு மேலே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே கீழே தான் விழும். ஓகே, ஸோ நம்ம இப்போ எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் நிஃப்டிக்கு ஒரு லெவல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதே மாதிரி தான் இங்கே கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் திருப்பி அந்த பார்டர் பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடம் எல்லாமே வோலடைலாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த கிராஸ் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதாவது 22,300 பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இந்த 22,500 பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் நம்ம நியூ என்ட்ரியை பற்றி யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது கீழே எங்கே இருந்தாலும் புட் ஆப்ஷனில் மட்டும் அதிக கவனம் செலுத்துங்க. ஓகேவா? முடிஞ்ச வரையும் எவ்வளோக்கெவ்வளோ மேலே புட் ஆப்ஷனை வாங்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு பெஸ்ட்டு. குறுக்கில் எங்கே வாங்கினாலும் அந்த வாலடைலில் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணணும். ஒன்று இந்த 22,450 22,530 இருக்க சொல்கிற புட் ஆப்ஷனை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன் இந்த ஸ்பாட் இருக்கு பாருங்கள், அதாவது 22,050 அதுக்கு கீழே வர மாதிரி இருந்ததுன்னா மட்டும் புட் ஆப்ஷன் வாங்குங்க. இந்த ஸ்பேஸை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்பேஸ் அது மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். ஸோ அது வந்து ஒரு இப்போ நம்ம இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தி முனை. நம்ம நினைச்சு இப்போ இந்த மார்க்கெட்டை ரிசல்ட்டை கணக்கு வச்சு மேலே எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஓகே, எலெக்ஷனை கணக்கு வச்சு சார்ட்டை கணக்கு வச்சாங்கன்னா மார்க்கெட் அடி நல்லா கீழே வரும். ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 21,250 வரையும் வரத்துக்கான வாய்ப்புகளே இருக்குது. 21,600 இல்லைங்க, 21,250 வரையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஏன்னா இயர் எண்டு கரெக்ஷன்ஸ் வேறு, பேங்க் இன்னும் கொடுக்கவே இல்லை. பேங்கிங் செக்டர்ஸ் யாருமே இன்னும் கரெக்ஷன்ஸ் காமிக்கலை. அவங்க கரெக்ஷன்ஸ் காமிச்சாங்கன்னா இன்னும் ஹெவியாக விழும். அதனால் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷனான ட்ரேடிங்கில் தான் நம்ம இந்த வாரங்கள் இருப்போம். இந்த வாரம் இந்த சென்ஸ் வர ஏப்ரல் மாதம் வரையும் இருப்போம். அதனால் ஜீரோ ஹீரோவில் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஹை ப்ரீமியமில் சின்ன டார்கெட்டில் எஸ்கேப் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ க்ரூட் ஆயில் கூறுவோம். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆல்ரெடி அது ஓவர் பூஸ்ட் ஆகிடுச்சு. இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், வேர்ல்டு மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் ரொம்ப ஓவராக மேலே போனால் டாப் ரேட் ஐ மீன் ஆயில் செக்டர்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி 6,900 வரையும் அதிகபட்ச போடவங்க இப்போ ஆவரேஜாக அதை மறுபடியும் அதே 6,700 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ரேஞ்ச் தான். ஸோ 6,693 ஓகேங்களா, 6,690-6,675 அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தால் மட்டும் புட் ஆப்ஷன் வாங்குங்க. ஓகே, அப்படி இல்லை இந்த 6,700-6,720 ரேஞ்சில் கிடச்சிதுன்னா கால் ஆப்ஷனாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மந்த் எக்ஸ்பைரியில் கால் ஆப்ஷன் வாங்குங்க. இந்த மந்த் எண்டில் வாங்காதீங்க, நெக்ஸ்ட் மந்தில் கால் ஆப்ஷன் 6,700 6,720 வாங்கணும். கிட்ட வந்த பிறகு வாங்கிக்கோங்க. உங்கள் ஸ்டாப் லாஸு 6,665-6,675 வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே கிராஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மட்டும் புட் ஆப்ஷன்ஸுக்கு போயிடுங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல பெரிய டார்கெட் வைக்காதீங்க, சின்ன டார்கெட் வச்சுக்கோங்க. பெரிய டார்கெட் வச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்பாட் தான் அது வரும், 6,690
ஸோ அந்த இது வரையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6096 வரையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரையும் நீங்கள் கால் ஆப்ஷன் என்ட்ரி ஆகிற இடம், ஓகேவா? புட் ஆப்ஷனுக்கு இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டு ஸ்பேஸ் இது. 6645 கிராஸ் பண்ணால் புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் எடுங்க. நான் சொல்கிறது புரியுது இல்லையா? எல்லாமே கால் ஆப்ஷனாக இருக்கட்டும், புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் எடுங்க. நேச்சுரல் கேஸ் வர வர வேண்டாம், ஓகே? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மற்ற டெலிகிராமில் நான் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.